டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ண ஒரு ஒரிஜினல் ஆன்சர் ஷீட். அதாவது நீங்கள் எப்படியெல்லாம் எழுதுனா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு மெயின் சீட்டில் வந்து நீங்கள் லெவன்த்துலேயே அட்டன் பண்ணனால மெயின் சீட்டில் உங்களுடைய ஃபோட்டோ வித் உங்களுடைய பயோடேட்டா எல்லாமே இருக்கும். அதில் ஒரு இடத்துல மட்டும் சைன் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி பாக்ஸ் போட்ட ஒரு 100 வரைக்கும் நம்பர் போட்ட ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்தெந்த கேள்விக்கு எவ்வளவு மதிப்பெண் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, 1-14 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 வேர்டுக்கு 14 ரைட்டு, அதனால் 14 மார்க் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து 15 நம்பர் கொஸ்டினுக்கு 2 மார்க், 16 நம்பர் கொஸ்டினுக்கு 2 மார்க், 17 நம்பர் கொஸ்டினுக்கு 2 மார்க். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 5-2 மார்க்கில் நீங்கள் 3 அட்டன் பண்ணணும் செயலிலிருந்து. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு உரைநடையில் அட்டன் பண்ணதில் 19 நம்பர் கொஸ்டினுக்கு 2 மார்க். அடுத்து அப்படியே அதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னம்னா 21 நம்பர் கொஸ்டினுக்கு 2 மார்க். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு பேஜஸ் ஆரம்பிக்குது. அந்த ஃபஸ்ட் பேஜ்லேருந்தே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒவ்வொரு இந்த மாதிரி வரிசையாக தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடு வந்து கொடுக்கும், 20 லைன் தான் இருக்கும் மொத்தமே. 14 வரைக்கும் இவர் 1 வேர்டு எழுதியிருக்காரு, அது கீழே பார்த்தீங்கன்னா 6 லைன் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். இந்த 14 1 வேர்டு வரிசையாக எழுதுகிற மாதிரி தான், நல்லா கேப் விட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படியே எழுதிடலாம். இதில் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, முன்னால் வந்து அந்த குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்பயுமே அந்த குறியீடுகளுக்கு வந்து இப்படி ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்கு பின்னாலேயே அந்த ஆன்சரை வந்து எழுதி பழங்க. முன்னால் குறியீடு இருக்கட்டும், அந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து ஆவண்ணா ஆன்சர் அப்படின்னம்னா அதுக்கு நில உப்பு அப்படிங்கிறது. அந்த ஆவண்ணா அப்படிங்கிறது அந்த பென்சிலில் நீங்கள் கோடு போட்டதுக்குள்ளே இருக்கிற மாதிரியே எப்பயுமே எழுதிக்கோங்க. அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களுடைய மெச்சூரிட்டியே அந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே நீங்கள் காட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதாவது கரெக்ஷன் பண்ணக்கூடிய டீச்சருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பகுதி 2 பார்த்தீங்கன்னா, பிரிவு 1 உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் ஆரம்பிக்குது. எப்பயுமே ஒரு 2 மார்க் எழுதுறீங்க அப்படின்னம்னா கவிபாட நீயே தமிழை துணைன்னு போட்டிருக்காங்க. இது வந்து தலைப்பு கிடையாது, இருந்தாலும் நீங்கள் அந்தமாரி ஒவ்வொரு 2 மார்க் 4 மார்க் எல்லாத்துக்குமே தலைப்பு எழுதும்போது அதை எப்பயுமே ஒரே நிற பேனாக தான் பயன்படுத்தணும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ளூ ஆர் பிளாக் ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணுறதுக்கும் அதே பென் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பென்சில் வந்து என்ன செய்யலாம், அண்டர்லைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து இது மாதிரி 2 மார்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமே எதுக்கெல்லாம் மதிப்பெண் குறைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ புக்கில் தன்மனை எல்லாமே வரிசையாக 2 மார்க் வாங்குறாங்க. பின்னணி இசை அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அடித்தல் இருக்குது, இதுக்கெல்லாம் மதிப்பெண் குறைக்க மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க, புரியுங்களா? ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னம்னா ஜஸ்ட் ஒரு கிராஸ் பண்ணீங்க அப்படின்னம்னாலே போதும். இதை இப்படி வந்து கொய கொய கொயன்னு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிராஸ் அவ்வளோதான். நீங்கள் கிராஸ் பண்ணாலே அது அடித்த கணக்கு தான். இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது பென்சிலில் ஒரு சின்னதாக அப்படி மேலோட்டமாக ஒரு கிராஸ் விழுந்தது அப்படின்னம்னாலும் கண்டிப்பாக அந்த ஆன்சரை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி எதுவும் கிராஸ் நம்மள அறியாமல் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி விழுந்தது அப்படின்னம்னாலும் நீங்களே அதை அடித்த கணக்கு. அப்படி அடித்தாலும் பக்கத்தில் இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஆனாலும் அது அப்படி அடிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அது வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, வீட்டிற்கு அருகில், கேள்வி எழுதி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுமாதிரி நீங்கள் இதில் சின்ன சேஞ்சஸ், இப்பொழுது இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சுன்றது கேள்வி, இந்த இப்பொழுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சு போச்சுன்றிருக்கும், புரிந்து விட்டது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோன்றிருக்கிறத புரிந்து கொள்ளு மாற்றிருக்கீங்க. அதை ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டிங்க அப்படின்னம்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் ஒரு கரெக்ஷன் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா முன்தானே, அது ரெண்டுக்குமே தனித்தனியாக ரெண்டு வேர்ட்ஸ் எழுதுறது. திண்மையுடன் திண்மை செய்கின்றனர், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிராஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு மேலே இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காரு. இருந்தாலும் ஒரு கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 27, இதுக்கு தான் அரை மார்க் குறைஞ்சிருக்கு. மக்களுள் சிலர் திண்மையுடன் திண்மை தீமை செய்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு தான் அரை மார்க் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்படியே 2 மார்க் கொஸ்டின் தொடர்ச்சியாக எழுதியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா பகுபத உறுப்பிலக்கணம், இந்த பகுபத உறுப்பிலக்கணமில் செய்த அப்படிங்கிறது இந்த இதை மேலே பிரித்து எழுதுங்க. அந்த பிரித்து எழுதுறதுக்கு ஒரு மார்க், இது தனித்தனியாக எடுத்து எழுதும்போது இந்த மாதிரி ஆர்டர்லேயே எழுதி பழகுங்க. நீங்கள் சைடில் வந்து எழுதி பழகாதீங்க. இந்த இறந்த கால இடைநிலை, பெயரச்சவிதி, இதெல்லாம் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 29, எத்திசை அப்படிங்கிறது, இதில் தான் நிறையா பேர் வந்து தப்பு செய்வீங்க. இப்போ ஏக்கூட்டல் திசை அப்படிங்கிறது புணர்ச்சி விதியில் பிரித்து எழுதிடுறீங்க. முடிஞ்சதுக்கப்புறமா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும், அவ்வளோதான். அடுத்து அந்த இதை மூணையும் பிரித்து எத்திசைன்னு எழுதி காமிச்சிருக்கோம்.
கசதபக என்னும் விதியின்படி, அந்த மாதிரி டெஃபினிஷன்லாம் கேட்கல. ஜஸ்ட்டு நீங்கள் அதை பிரித்து எழுதுறீங்க, அதுக்கு கீழே வந்து என்ன விதி அப்படிங்கிறது எழுதுறீங்க. கீழே எழுதல இந்த தான் நீங்கள் எழுதலை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெண்டு மார்க் வந்து முழுசாக போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் எழுதியிருக்காரு. அடுத்தேவும் நாற்பதுக்கு அப்புறமா 41 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் 47 அதுக்கப்புறம் வரிசையாக கூட எழுதிக்கலாம். மெமரி போயம் ஸ்டார்ட்லேயே எழுதிட்டு மனப்பாட பாடல் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் 4 மார்க் கொஸ்டின் எல்லாமே எழுத ஆரம்பிக்கலாம். 31 இது வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். இதுதான் இடம் சுட்டி பொருள் விளக்கம் எழுதுவதற்கான சரியான முறை. ஃபஸ்ட்டு இடம்னு போட்டு உங்களிடை என தொடங்கும் தண்ணீர் இல்லாத தமிழ் பாடலில் கதிரவனுக்கும் தமிழுக்கும் ஒப்புமை. இவ்வளோ டெஃபினேஷன் கூட தேவையில்லை, புரியுங்களா? தண்ணீர் இல்லாத தமிழ், அதாவது எங்கள் நீர் ஞாலத்து இருள கற்றும் தண்ணீர் இல்லாத தமிழ், தண்டியரங்காலத்தில் உள்ள உரை மேற்கோள் பாடல் அப்படிங்கிறது இருக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா பொருள், அந்த பொருள் முடிஞ்சதுக்கப்புறமா விளக்கம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன மாதிரி மேலே அவர் கீழே ஒரு சின்ன ரெண்டு கிராஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் மிஸ்டேக். எங்கள் நீர் ஞாலத்து இருளகட்டும் என்கிறார், மேலேயே பொருளை தான் கொடுத்துருக்காங்களே தவிர தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிறது தண்டி அலங்காரத்தில் உள்ள உரை மேற்கோள் பாடலில் உள்ளது அப்படிங்கிற அந்த இடத்தையே எழுதலை. அந்த இடத்தை எழுதாதனால 6 மார்க் குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு 1 மார்க்கே குறைக்கலாம், புரியுங்களா? அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா நாட்டிய அரங்கின் அமைப்பு, நாட்டியரங்கம் அமைப்பு, இது 4 மார்க் கொஸ்டின். ஆனால் 2 மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இது வந்து எந்த நிலத்தில் தேர்ந்தப்படுத்தப்பட்டது, இரு கணுக்களுக்கிடையே ஒரு ஜானலுடைய 24 அளவினதாக வெட்டப்பட்டது, இந்த நிர்மாணிக்கப்பட்டது எல்லாமே தப்பு தான், புரியுங்களா? 24 அளவுடையதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்து வந்து 7 கோள் அளவு, 8 கோள் அளவு, 1 கோள் உயரம் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த நாட்டியரங்கு எவ்வாறு இருந்தது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இன்னும் நமக்கு 6 பாயிண்ட் இருக்குது, புரியுங்களா? அந்த மேல் விதானத்தில் 5 பூதங்களினுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டன. ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வர எழினி என்று 3 விதமான திரைச்சீலைகள் அமைக்கப்பட்டன. ஃபுல் பாயிண்ட்டையுமே எழுதணும். நீங்கள் 4 மார்க் கொஸ்டின்னா 4 பாயிண்ட் அப்படின்னு கணக்கு பண்ணாதீங்க. கண்டிப்பாக 4 மார்க் கொஸ்டின் அப்படின்னம்னாலும் இதெல்லாம் எவ்வாறு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அந்த முழு பாயிண்ட்டுமே இருந்தால் தான் அந்த 4 மார்க் உங்களுக்கு முழுசாக போடுவாங்க, இல்லைன்னா மார்க் வந்து மைனஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 2 பேரிடர் மேலாண்மை வாரியம், அதுக்கு 4 பாயிண்ட், ஃபுல்லாக 4 மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மயிலை வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழ், இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபுல்லாக எழுதுனதுனால 4 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. அடுத்து வந்து இது வந்து அணி இலக்கணம், தொழில் ஓமையணின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் அல்லது செயல் தொழில் காரணமாக அமையும் ஓமை தொழில் ஓமை எனப்படும். அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் இச்சு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இச்சு இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு வரும், இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு வராது, புரியுங்களா? அதுக்கு வந்து அரை மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாடான் திணை, இப்போ திணை எப்படி எழுதுனது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த திணை வந்து இந்த பையன் முழுசாக 4 மார்க் வாங்கியிருக்காரு, அதனால் எப்படின்றத பார்த்துடலாம். திணை விளக்கம்னு சொல்லும்போது பாடான் திணை, பாடு கூட்டல், ஆண் கூட்டல் திணை, ஆண்மகனது ஒழுக்கம், அதாவது ஒருவனின் வீரம், வலிமை, வள்ளல் தன்மை, அருள். இது வந்து நம்ம எப்படி அணி இலக்கணம் எழுதணும் அது மாதிரி திணை விளக்கத்திற்கு 4 மார்க், 2 மார்க்கு. அடுத்து சான்று எழுதுறீங்களா, பரிசிலருக்கு அடையா வாயிலோயே, சான்றுக்கு 1 மார்க், கீழே திணை விளக்கத்திற்கு 1 மார்க். திணை விளக்கம் பெருசாக இருக்கும், ஆனால் அதுக்கு 1 மார்க்கான்னு கேட்டால் கண்டிப்பாக 1 மார்க் தான். அந்த திணை இலக்கணம் எழுதுறோம்லையே அதுக்கு தான் 4 மார்க். அதுக்கு சங்க இலக்கியங்கள் கொஸ்டின் நம்பர் 43. அடுத்து நெடுவினாக்கெல்லாம் எப்படி ஆன்சர் வாங்கியிருக்காங்கன்ற பார்த்தோம்னா, இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் நெடுவினா எப்படி எழுதியிருக்காங்க, அந்த திருக்குறள் வினாக்கு எப்படி 6 மார்க் முழுசாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, புரியுங்களா? இதில் 6 மார்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த செய் நன்றி அறிதல் அப்படிங்கிறது இந்த குரலில் பிழை விட்டதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 6 மார்க் முழுசாக கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெடுவினாலையும் 6 மார்க் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 மார்க் வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டினில் முழுசாக 2 மார்க் போச்சு. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுக்கு 4 மார்க். இது 4 மார்க் எதை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நெகிழி தவிர்த்து நிலத்தை உயர்த்து என்ற பசுமைதாசனுடனான உரையாடலை எழுதுகன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கட்டுரை வடிவத்தில் குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை முடிவுரையோடு எழுதியிருக்காங்க. என்ன வடிவம் கேட்கப்படுகிறதோ அந்த வடிவத்தில் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு 3 மார்க். இதில் வந்து அப்படி இல்லை அப்படின்னம்னா அந்த வடிவம் சரியாக வரவோ இல்லை என்றாலே உங்களுக்கு 3 மார்க் தான் போடணும். அதனால தான் முழுசாக 2 மார்க், இவ்வளோ பெருசாக எழுதியும் எக்ஸாமில் வந்து இவங்களுக்கு 2 மார்க் தான் போட்டிருக்கிறாங்க. அந்த வினாவில் என்ன வடிவம், இது வந்து பசுமைதாசனுடனான உரையாடல் வடிவம், உரையாடல் வடிவத்தை தான் தொகுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதை தொகுத்து இவர்கள் கட்டுரை முறையில் எழுதுனனால அந்த 2 மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. இதுதான் அதுக்கான ரீசன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை முடிவுரையோடு அடுத்த கட்டுரை கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக 1 மார்க் கிடச்சிருக்கும்.
பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 6 மார்க் முழுசாக கொடுத்துருக்காங்க. அந்த என்ன வடிவத்தில் கேட்கப்படுகிறதோ அந்த வடிவம் அப்படிங்கிறது. இப்போ மேடை பேச்சுக்கான உரை தயார் செய்க அப்படின்னம்னா, எங்கள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு மேடையில் பேசுகிறப்ப ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த முறைப்படி தான் ஆரம்பிக்கணும். இதுதான் தேர்வு எழுதுவதற்கான சரியான வழிமுறை. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.